மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இப்போ திருச்சிராப்பள்ளி இப்போ பிஜி அட்மிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்ளை நோ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பிஜி 2 இயர் 3 இயர் கோர்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் க்ளீனாக படித்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அப்ளிகேஷன் சப்மிஷன் ப்ராசஸ் ஆன்லைன் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த அப்ளிகேஷன் அந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் கார்டு அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோ சைஸ் சொல்கிறது அவங்க சொல்கிறதுல வச்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ப்ராஸ்பெக்டை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேஜ் வந்துட்டு போகும். அடுத்தது நீங்கள் செலக்ட் ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எம்ஏ இங்கிலீஷ் கொடுக்குறீங்கன்னா மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் எலிஜிபிலிட்டி நீங்கள் கம்ப்ளீட்டட் ப்ரீவியஸ் இயர் டிகிரி அவைட்டிங் பார் ரிசல்ட்னால் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறாங்கள அவங்க அவைட்டிங் பார் ரிசல்ட்னு போடணும். ஆல்ரெடி முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஆகுது வீட்டிலே இருக்கோன்னா ப்ரீவியஸ் டிகிரி கம்ப்ளீட்டட். நேம் ஆஃப் அப்ளிகண்ட்டு இன் கேப்ஸ் லெட்டர் அந்த 10th 12th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்குது டிசியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க. அப்பா பேர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு கம்யூனல் கேட்டகரினா எம்பிசி பிசி அது மாதிரி செலக்ட் பண்ணுறது. கேஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ரீஜன் இந்து ஆர் முஸ்லீம் அது அவங்கவுங்க ரீஜன் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸர்விஸ்மேன் கோட்டா இல்லை வேறு எதுனா கோட்டா இருக்குன்னா அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஃபாரின் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஆதார் வந்து ஆதார் நம்பர் எப்படி இருக்கோ ஸ்பேஸ் விடாமல் அப்படியே நம்பர் போட சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆதார் கார்டோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும் நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் 100 KB. ப்ளஸ் ஆன்லைன் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் அது ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிட்டு பின்னாடி பேமெண்ட் டேட்டு அதெல்லாமே இது பண்ண சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் மேஜர் பேப்பர் அதுக்கு மார்க் நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லை ப்ளஸ் எந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் மார்க் ஆவரேஜ் பர்சன்டேஜ் அதெல்லாம் கொடுத்து இந்த கேப்சா இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் ஆன்லைன் அப்ளிகண்ட்டுன்னு ஒரு இடத்துல இருந்துச்சு இல்லை முன்ன லாகின் ஃபார் பிஜி அப்ளிகண்ட் இதில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் ப்ராசஸ் எதனா மார்க்ஷீட் அது மாதிரி எதனா கிடச்சுன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதனா ப்ராசஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம்.